வாக்யஜ்ஞேன கல்பதாம். சிவம் சிவகரம் சாந்தம் சிவாத்மானம் சிவோத்தமம் சிவமார்க்கப்ரணேதாரம் ப்ரணதோஸ்மி சதாசிவம். சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதிகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. திருவடை மருதூரை சுற்றி இருக்கின்ற கும்பகோணத்தை சார்ந்திருக்கக்கூடிய திருவாரூர் மாவட்டம் அந்த பகுதிகளிலே இருக்கக்கூடிய அனைத்து உழவர் பெருமக்களுக்கும் சமூகத்திலே முக்கிய நிலையில் இருக்கக்கூடிய அனைத்து பெரியோர்களுக்கும் திருவிடைமருதூரிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய மாபெரும் திருக்கோயிலிலே எழுந்தருள் பாலித்து கொண்டிருக்கக்கூடிய பிருகத் சுந்தர குச்சாம்பிகா சமேத ஸ்ரீ மத்யார்ஜுனர் என்றும் மகாலிங்கம் என்றும் அழைக்கப்படக்கூடிய சுவாமியானவர் பரிபூர்ண அனுகிரகம் பண்ணட்டும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வர்ற 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திருவிடமருதூரில் தேர் திருவிழா. காலையில் சுவாமி தேருக்கு 5 திருத்தேர்களுக்கும் விநாயகர், சுப்பிரமணியர், மகாலிங்க சுவாமி, பிருகத் சுந்தர குச்சாம்பாள், சண்டிகேஸ்வரர், 5 திருத்தேர்களிலே எழுந்தருளப் போகிறார்கள். எல்லோரும் கிராமத்தில் இருக்கக்கூடிய, நகரத்தில் இருக்கக்கூடிய, பள்ளிகளில் இருக்கக்கூடிய எல்லோரும் தேர கையால் எல்லாரும் திருவடம் பிடித்து, அதாவது வடம் பிடிச்சி தேர் இழுக்கிறதுக்கு வரணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். எல்லோருக்கும் உணவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. காலையில் ஒரு பகுதியாக வரலாம், மதியம் சாயங்காலத்துக்கு மேலே ஒரு பகுதியாக வரலாம். எப்படியும் தேரை வந்து இந்த மிஷினெல்லாம் வச்சு தள்ளி இழுக்கிறதுங்கிறது தர்மம் இல்லை. அதற்காக இல்லை, நம்ம எல்லோரும் மக்கள்லாம் ஒன்று கூடணும், ஒற்றுமை உணர்வோடு இருக்கணும், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. ஆகவே இந்த தேர் திருவிழாவில் எல்லோரும் கலந்துக்கணும். அந்த தேர் திருவிழாவில் வர்றவங்களுக்கெல்லாம் தேர்னா என்ன, எதுக்கு தேர் திருவிழான்னு ஒரு புஸ்தகம் கொடுக்க போகிறோம். 10,000-க்கும் மேற்பட்ட புஸ்தகம் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். எல்லோருக்கும் அந்த திருவிடமருதூரோட மகிமை, தேர் தத்துவம், இதை பற்றி நாங்கள் மகாலிங்க சுவாமி சேவா ட்ரஸ்ட்லேருந்து வெளியிட்டிருக்கிறோம். நம்முடைய திருவாவடுதுறை குருமகா சந்நிதானம் ஸ்ரீல ஸ்ரீ அம்பலவாண தேசிக பரமாச்சாரிய சுவாமிகளுடைய அருளாணைப்படி இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் சிறப்பாக நடைபெறுவதற்கு உங்களுடைய பேராதரவையும், தேரிழுக்க வர வேண்டும் என்பதையும், உங்கள் அனைவருடைய பேராதரவை நான் பேரன்புடன் வேண்டுகிறேன். எல்லோரும் வாருங்கள், ஊர்கூடி தேரிழப்போம், உலகத்துக்கு நன்மை செய்வோம், வருங்கால தலைமுறைக்கு நல்ல வாழ்க்கையை நாம் கொடுப்போம். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். பொருளெல்லாம் தானாக வந்து சேரும். நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து கடவுளை நன்றாக வழிபட்டோமேயானால் தேர் திருவிழாவில் இடைமருதா மகாலிங்கா, இடைமருதா மகாலிங்கா என்று சொல்லி எல்லோரும் தேரை இழுத்து Thank you.
இறைவனுடைய திருவருளை, நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் என்னெல்லாம் வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் பெற்று பயன்பெறலாம். உங்கள் அனைவரையும் பேரன்போடு அழைக்கின்றேன். எல்லோரும் வாருங்கள், தேர் இழுங்கள். வருங்கால வாழ்க்கைக்கு நல்ல அமைதியை, ஆனந்தத்தை உணர்த்துங்கள் என்று சொல்லி இந்த சிறு உரையை நிறைவு செய்கிறேன். நம பார்வதீபதயே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இடைமருதுரையும் எந்தாய் போற்றி, இடைமருதுரையும் எந்தாய் போற்றி. சித்சபேஷா சிவசிதம்பரம் சிவகடாக்ஷம் பரிபூர்ணம். சனாதன தர்ம கீ ஜெய்.